எனக்கானவள் அவள் எபிசோட் 28. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதி போய் பார்வதிக்கு பிளட் கொடுக்குறாரு. சீன் ஷிஃப்ட்டு எங்கஸ்ட்டுங்க. பவித்ரா, சொல்லுங்கண்ணா ப்ளீஸ், அம்மு லைஃப்பில் என்ன நடந்தது? ஷியாம், இது என் பாப்பாக்கும் ஆதிக்கும் உள்ள ப்ராப்ளம்ஸ். அவங்க லைஃப் ஆதியும் என் பாப்பாவும் தான் டிசிஷன்ஸ் எடுக்கணும். அப்போ ஆதி பிளட் கொடுத்துட்டு வராரு. ஆதி, என்ன டிசிஷன் எடுக்கணும் மச்சான்? அருண், உங்கள் லைஃப்பில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ப்ரோ. நீயும் அனியும் ஏன் பிரிஞ்சிங்க சொல்லுங்க. நோட், அருண்க்கு ஆதி பார்வதி பிரிஞ்சதுக்கப்புறம் ஆறு 1 இயராக ரூம் விட்டு வெளியே வரலை. ஆறு ஏன் வரலன்னு ஆதிக்கிட்ட கேட்டப்போ, ஆறு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவளும் என்னை லவ் பண்ணான், பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நாங்கள் பிரிஞ்சிட்டோம்னு சொன்னார். இது மட்டும்தான் அருண் அஞ்சலிக்கு தெரியும். ஏன் பிரிஞ்சாங்கன்னு ரீசன் தெரியாது. ஆதி சைலண்ட். ஆதிக்கிட்ட அருண் அஞ்சலி நித்யா பவின்னு மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்க பொறுமை இழந்த ஆதி, கோமா ஜஸ்ட் ஸ்டாப் இட், நான் சொல்கிறேன், எங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். என்னோடய அம்மா தங்கச்சிக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஆதி கண்டினியூஸ், என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச தேவதை அவள். அவள் வந்த அப்புறம்தான் நான் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அந்த சந்தோஷம் நிலைக்கல. என்னோட உலகமே என் பார்வதி தான். அன்புனா என்ன, அக்கறைனா என்னன்னு அவள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. யாரையும் மதிக்காமல் திமிராக இருந்த என்ன, என்னோடய பார்வதி தான் இந்த ஆதித்யாவை அன்பாக மாற்றினான். ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். சீன் ஸ்டார்ட் இன் எல்எல்பி காலேஜ். அங்கே ஒரு கேங் இருக்குது. அங்கே ஒரு 2 பேர் வராங்க. தட் பர்சன், மச்சான் நீ உன் தங்கச்சியை பார்க்க போவில்ல, போகலையா? தட் பர்சன் ஃப்ரெண்ட், மச்சான் நான் மட்டுமா போவேன், நீயும் போவல்ல, உன் தங்கச்சியை பார்க்க போவல்ல, நீ போவலையா? தட் பர்சன், உன்னை மாதிரிலாம் தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் எனக்கு இல்லைடா, நான்லாம் நோ சென்டிமெண்ட். அப்போ யாரோ வந்து தட் பர்சன் ஃப்ரெண்ட் ஷர்ட் கலரை பிடிக்கிறாங்க. தட் பர்சனுக்கு கோபம் வருது. தட் பர்சன் கோபமா, ஹே இப்போ எதுக்கு என் ஃப்ரெண்ட் ஷர்ட் கலரை பிடிச்ச? தட் பர்சன் கோவமா, ஹே நீ இப்போ எதுக்கு என் ஃப்ரெண்ட் ஷர்ட் காலர் பிடிச்சிருக்க? ஃபஸ்ட்டு அவன் காலர்லேருந்து கையேடு. தட் கேர், எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், நான் இவரை என்ன வேணும்னா பண்ணுவேன், அது என் இஷ்டம். தட் பர்சனுக்கு கோவம் வந்து அந்த பொண்ணை ஸ்லாப் பண்ணுறாரு. அந்த பொண்ணு கன்னத்தில் கை வச்சு அவரை பார்த்துட்ருக்கா. தட் பர்சன் ஃப்ரெண்ட், டே ஏன்டா படித்த? தட் பர்சன், உன் ஷர்ட் காலரை பிடிச்சா கோவம் வந்துச்சு, அடித்தேன், அவ்வளோதான். தட் பர்சன் ஃப்ரெண்ட், டே அவன் தங்கச்சிடா, என்னோடய பாப்பா. தட் பர்சன், டே ஷியாம், எஸ் தட் பாய் ஃப்ரெண்ட், வேறு யாரும் இல்லை, நம்ம ஷியாம் தான். தட் பர்சன், என்னடா சொல்கிறேன்னு ஷியாம் சிஸ்டரை பார்க்குறாரு. ஸ்க்ரீன் அப்படியே ஷியாம் சிஸ்டரை ஃபோக்கஸ் பண்ணுது. தட் பர்சன் ஷியாம் சிஸ்டரை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்க்குறாரு. அந்த பொண்ணு அவரை கோபமாக பார்க்குறா. ஷியாம், டே யாரு இது பார்வதிடா, என்னோட தங்கச்சி. எஸ் அது ஆதி பார்வதி தான். ஷியாம், பாப்பா நீ இங்கே வந்த? பார்வதி, நான் ஒன்றும் பாப்பா இல்லை, எனக்கு பேர் இருக்குது, என் பேர் பார்வதி ராஜசேகர். ஷியாம், ஹே பாப்பா என்ன இது, அவன் உன்னை அடித்தா அவங்ககிட்ட தானே கோவப்படணும் நீ? பார்வதி, நான் கோவம் வந்தால் என்ன பண்ணுவேன்னு கொஞ்சம் சொல்லுண்ணா. ஷியாம் சிரிச்சுக்கிட்டே, சரி பாவம், ஆதி மன்னிச்சிரு பாப்பா. பார்வதி, நெவர், ஈவினிங் பார்க்க கூட்டிகிட்டு வா, வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வா. ஓகேவா, நான் போகிறேன். ஷியாம், தனியாவா வந்த பாப்பா?
பார்வதி: அண்ணா, உன் பாசத்துக்கு ஒரு அளவு இல்லையா? 24 hours என்னோடய சேஃப்டி பார்க்குறேன். நான் என்ன சின்ன குழந்தையா? ஷியாம்: டேய் பாப்பா, எனக்கு நீ எப்போதும் குழந்தை தான். பார்வதி: அடிங்க, எனக்கு 21 years ஆச்சு, கொன்றுவேன். சும்மா சும்மா அந்த டைலாக் சொல்லாத. அப்போ யாரோ பார்வதி தலையில் கொட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம அஞ்சலி. பார்வதி: அஞ்சுமா, உன்னன்னு அஞ்சுவ தவிர்த்துறான், அப்போ கீழே விழ போகிறான். அப்போ யாரோ பார்வதி ஹிப்பை சுற்றி பிடிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ ஆதித்யா தான். ஒரு டைலாக் போகுது. ஆதி பார்வதியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏபி டைலாக் போகுது. அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பார்வதிக்கு ஃபோன் வருது. ஏபி கம்ஸ் டு ரியாலிட்டி. பார்வதி ஆதியை பார்த்து வாய் சொல்லிச்சுட்டு பண்ணுறா. அஞ்சலி: டெடின்னு சொல்ல. ஆதி: சொல்லுமா. பார்வதி: அஞ்சுமா, உனக்கு இந்த ரோபோட் தெரியுமா? என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. ஆதி: ஹே, யாரை பார்த்து ரோபோட்னு சொல்கிற? பார்வதி: உன்னதாண்டா. அப்போ அஞ்சு: ஹே என்ன நீ, என் அண்ணன் லூசுங்கிற? பார்வதியை லைட்டாக கொட்டுறா. பார்வதி: ஆ, எருமை மாடு போடி. ஆ, அப்புறமா காலேஜுக்கு போகலாம். அஞ்சலி பாரு காலேஜுக்கு போகிறாங்க. இப்படியே ஈவினிங் ஆகுது. சீன் ஸ்டார்ட்ஸ் இன் பார்க் ஆன் அஞ்சலி பார்வதி கான்வர்சேஷன். பார்வதி: ஹே அஞ்சு, வா சின்ன பசங்க கூட விளையாடலாம் டி. அஞ்சலி: ஹே, நீ என்ன சின்ன குழந்தையா? 24 hours விளையாட்டுத்தனம். பார்வதி: பாவமா, அஞ்சுமா என் செல்லம் இல்லை, ப்ளீஸ் நான் போய் விளையாடிட்டு வரேன், ப்ளீஸ் செல்லம். அப்போ ஆதிஷாம் பார்க்கு வராங்க. இவங்க கான்வர்சேஷனை கேட்குறாங்க. அஞ்சலி: எப்போ பார்த்தாலும் சின்ன பொண்ணு மாதிரி விளையாடுற, மெச்சூர்டாக நடந்துக்கோ. பார்வதி சோகமா: அஞ்சுமா, மெச்சூர்டாக இருக்க வேண்டிய பிளேஸில் மெச்சூர்டாக நடந்துக்கலாம். சின்ன குழந்தைங்க கூட விளையாண்டால் மனசு ரொம்ப லேசாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கூட விளையாண்டா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம்டா. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள பிடிக்காமல் யாருக்காவது இருக்குமா? அவங்க கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஒன் திங், கள்ளங்காப்பிடம் இல்லாதவங்க குழந்தைங்க மட்டும்தான். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நாம்ளே குழந்தையாக மாறிடுவோம். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஸ்ட்ரெஸ்லாம் போய் ஹாப்பியாக இருக்கலாம். அஞ்சு: உன்னை பழக வேணாமல் சொல்லலை, நீ அவங்க கூட பழகினா அவங்கள விட நீ குழந்தையாக மாறிடுவ. பார்வதி சோகமா: அஞ்சுமா, என் இமேஜ் பப்ளிக்கில் ஸ்பாயில் பண்ணாத, மீ பாவம். 21 years சைல்டு நானும். அப்போ ஆதி: என்னது, 21 years சைல்டா? அதுவும் நீயா? பார்வதி: ஆமாம், நான் சின்ன பாப்பா தான், உங்களை விட வா. ஆதி: மச்சான், உன் தங்கச்சி பேசாமல் இருக்க சொல்லு, இல்லைன்னா நான் அடிச்சுட்டுவேண்டா. ஷியாம்: டே, என் தங்கச்சியை பற்றி உனக்கு சரியாக தெரியாது, அவள் ஒன்றும் உன் தங்கச்சி மாதிரி இல்லைடா. பார்வதி: டே அண்ணா, உன்னை கொல்ல போகிறேன், என்னை பற்றி சர்டிஃபிகேட் கேட்டானா அவன். ஷியாம்: ஏ பாப்பா, உனக்கு கோபம் வர வர ரொம்ப வருது. அஞ்சலி, இந்த வாயாடிக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லி கொடுமா, ப்ளீஸ். அஞ்சலி சிரிக்க பார்வதி முறைக்கிறாள். அஞ்சலி கப்ச்சி. மறுபடியும் அஞ்சலி ஆதி ஷியாம் சிரிக்கிறாங்க. பார்வதி மறைச்சிக்கிட்டே அடி பிசாசுங்களான்னு திட்டுறாங்க. ஷியாம்க்கு ஆதி சிரிக்கிறத பார்த்து ஹாப்பியாக இருக்குது. அவர் மோஸ்ட்லி சிரிக்க மாட்டார், ஆங்க்ரி பேடாக தான் இருப்பார். அதனால தான் ஷியாம்க்கு ஹாப்பியாக இருக்கு. ஆதி: நீ தான் பிசாசு, குட்டிச்சாத்தான், அப்படி சொல்லவும். பார்வதி: நீ தான் எருமை, லூசு, பிசாசு, குட்டிச்சாத்தான். ஆதி: நீ தான் லூசு. பார்வதி: நீ தான் பைத்தியம். அப்போ அங்கே ஒரு குட்டி பையன் வரான். குட்டி பையன் டூ பாரு: அக்கா, அப்படி கூப்பிடுவோம். பார்வதி நீல் டோன் பண்ணி: என்ன செல்ல குட்டி,
தட் பாய், நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. அப்போ நீ ஏன் கோவப்படுற? நீ சிரிச்சாதான் அழகாக க்யூட்டாக இருப்பேன்னு க்யூட்டாக சொல்ல பார்வதி. ஓகே செல்லக்குட்டி, இனிமே அக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், ஓகேவா? தட் பாய், டபுள் ஓகே. சரி உன் நேம் என்ன? பார்வதி. தட் பாய், ஸோ க்யூட் நேம். பார்வதி, உங்கள் நேம் என்ன செல்லம்? தட் பாய், என் நேம் அர்ஜுன். பார்வதி, ஸோ க்யூட் நேம் செல்லம். தட் பாய், தேங்க்யூ. சரி நான் உனக்கு க்யூட்டின்னு கூப்பிடவா? பார்வதி, உனக்கு எப்படி கூப்பிட பிடிக்குதோ அப்படி கூப்பிடு. தட் பாய், ஓகேன்னு பார்வதி சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். பார்வதியும் கிஸ் பண்ணுறான் அந்த பையனுக்கு. அர்ஜுன், சரி பாய் நான் போயிட்டு வரேன். பார்வதி, உன் மம்மி டேடி எங்கே செல்லாம்? அர்ஜுன், அவங்க என்னை விட்டுட்டு சாமிக்கிட்ட போயிட்டாங்க. எல்லாருக்கும் இதை கேட்கவும் கஷ்டமாக இருக்குது. அர்ஜுன், நீ ஏன் க்யூட்டி அழுகிற? ப்ளீஸ் அழாத, ஸ்மைல் பண்ணு. பீச். பார்வதி சிரிச்சுட்டே, சரி உன் க்யூட்டி அழமாட்டேன், பட் ஒன் கண்டிஷன். அர்ஜுன், என்ன கண்டிஷன் க்யூட்டி சொல்லு. பார்வதி அவன் பண்ணுற ரியாக்ஷனை பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். உன் க்யூட்டியை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா செல்லம்? உன் க்யூட்டி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ ப்ளீஸ். ஆதி மைண்ட் வாய்ஸ், நீ என்ன தான் என்ட சண்டை போட்டாலும் உன்னோட ஹியூமனிட்டி பார்க்குறப்போ ஐ ரியலி இம்ப்ரெஸ்ட். நான் மார்னிங் உன்னை அடிச்சது இருக்கக்கூடாது, சாரி பார்வதி. நீ சிஸ்டராக கிடைக்க என் மச்சான் ஷாம் வெரி லக்கி. நீ எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்டாக கிடைச்சிட்டான்னு தோணுது. ஸ்மைல் பண்ணுறாரு பார்வதி. சரி போகலாமா செல்லம்? அர்ஜுன், அப்போ என்னை தூக்கிட்டு போய் க்யூட்டி. பார்வதியும் அர்ஜுனை தூக்குறா. அப்போ ஷா, பாப்பா ஹாஸ்டல் வர ஐடியா இருக்கா? பார்வதி, நான் வரல போ, ஒன் வீக்கில் தான் வீட்டுக்கு போகிறோம்ல, அப்போ வீட்டுக்கு வரேன், இப்போ நோ ஹாஸ்டல். அர்ஜுன், க்யூட்டி இது யார்? உன் அண்ணனா? பார்வதி, ஆமாம் இது என் அண்ணா, இது என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட் அஞ்சலி. அர்ஜுன், க்யூட்டி எனக்கு ஒரு டவுட், உன் தங்கச்சி ஃப்ரெண்ட் எப்படி உனக்கு தெரியும்? அப்போ ஐஸ்வர்யா வரா. ஐஸ்வர்யா, அதை நான் சொல்கிறேன் செல்லக்குட்டின்னு சொல்கிறா. ஷியாம் பார்வதி ஐஸ்வர்யாவை பார்த்து ஹாப்பி ஆகிறாங்க. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.